Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahirabbil alamin, wassalatu wassalamu ala rasulil karim. Ganitu kuriya Allah nalladi argale. Assalamualaikum. Yaar bike saabiye ittittu poitinga. Munna vandu vaangikonga. கனிந்து கூறியவர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய மகத்தான ரஹமத்தை கொண்டு 17வது நோன்புகளை வைத்து 18வது தராவீஹை ஆரோக்கியமான முறையிலே தொழ வைத்ததைப் போல மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளையும் ஆரோக்கியமான முறையிலே வைத்து வணக்க வழிபாடுகளை ஆர்வத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தரவு புரிவானாக. கணித்துக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே இருந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுக்கலாம் என்று அமர்ந்த போது நமது மதரசா மாணவர் ஒருவர் வந்து, உஸ்தாத் இந்த மாதிரி நேற்று இரவு ஒருத்தர் வந்து, ஒரு மதரசா மாணவர் வந்து ஜின் சூரா ஓதிட்டு ஜின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். இப்போ கூப்பிட்டு கேட்டப்போ, ஆமாம் ஜின் சூரா ஓதுனா ஜின் வரும்னு உஸ்தாதுன்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஜின்னு வராது, ஒன்றும் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வசனங்களை பார்க்கிட்ட போது கரெக்டாக ரபுல் ஆலமீன் இன்றைக்கு ஓதப்பட்ட ஆரம்பத்தில் ஓதுன சூராவிலே 14வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். நபினா சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களை வைத்து பைத்துல் முகத்தஸை கட்டினாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அப்படி கட்டிக்கிட்டே ஜின்கள் பைத்துல் முகத்தஸ் எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு குச்சியில் சுயமன அலேஷன் அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஜின்கள் எல்லாம் வேலை செய்யறன்னு அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூஹை வாங்கிடுவான், அவங்க இறந்துருவாங்க. ஆனாலும் அந்த குச்சியில் அப்படியே சாஞ்சிக்கிட்டே இருப்பான். ஜின்கள்லாம் சுலைமான் அலைஹி வஸல்லம்ங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கட்டு வேலையெல்லாம் முடிச்சிருச்சு. முடித்ததுக்கு அப்புறம் கரையான்கள் வந்து குச்சியெல்லாம் கரைத்ததுக்கு பிறகு சுலைமான் அலைஹி வஸல்லம் அப்படி கீழே சாயும் போது தான் ஜின்களுக்கெல்லாம் தெரியுமா, அப்படி இவ்வளோ நாளாக நம்ம தெரியாமல் வேலை செஞ்சிட்டோமே, முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம உசாரம் என்ன செஞ்சுருக்கலாம், வேலையை பாதிலேயே போட்டுட்டு ஓடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஜின்கள்லாம் சொன்ன விஷயத்தை ரபுல் ஆலமீன் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுவான். அப்ப ஜின்களை பற்றிய வசனங்களுடைய விரிவுரையாளர்கள் இமாம்கள் ஏராளமான விஷயங்கள் ஜின்களை பற்றி நமக்கு சொல்லி தர்றாங்க. முதல்ல ஜின்னுங்கிறது ஒன்று இருக்குங்கிறத மனிதர்கள் நம்ப வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் ரபுல் ஆலமீன் வசனங்களில். அவனுடைய குர்ஆன் வசனங்களிலே கண்களால் எதை பார்க்கிறோமோ அதை நம்புபவர்கள் மட்டும் ஈமான் கொண்ட மூமின்கள் கிடையாது. மறைவான விஷயங்களை நம்புபவர்கள் தான் மூமின்கள் என்பதை ரபுல் ஆலமீன் ஒரு இடத்திலே சுட்டி காட்டுவான். அப்போ மறைவானவற்றில் உள்ள ஜின்னின அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். நம்ம ஹலக்கல் ஜின்னவல் இன்ஸ்னுகள் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்துல சொல்லுவான், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படை நம்மளை வணங்குவதற்காக படைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுவான். அப்ப ஜின்கள் இனம் என்பது உண்டு இருக்கிறது என்பதை முதல்ல நம்பணும். அதற்கப்புறம் இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஜின்கள்ல நல்ல ஜின்னு இருக்கு, கெட்ட ஜின்னு இருக்கு. நல்ல ஜின்கள் யாராவது ஒரு மனிதனிடத்திலே அது மோபத்தாக பழகிவிட்டது என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானை வலுப்படுத்தும், அவர்களுடைய விஷயங்களிலே தீனின் பக்கம் அந்த ஜின்கள் இழுக்கும் என்று இமாம்கள் சொல்லி தர்றாங்க. ஏராளமான விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க, எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களை பற்றி சொல்லும் போது, மலக்குகளே அல்லாஹு தஆலா நூறுல இருந்து படைச்சிருக்கிறான், ஒளியில இருந்து படைச்சிருக்கிறான், ஜின்களை நெருப்பினுடைய ஜுவாலைகள் இருந்து ரபுல் ஆலமீன் படைச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. மீ மாரிஜி மின்னார் வசனத்தை கூட அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். அப்ப ஜின்கள் நெருப்பினுடைய ஜுவாலைகள் இருந்து படைக்கப்பட்டிருக்கு சொன்னா, அந்த ஜின்கள் மனிதர்களை பார்க்கும்,
ஆனால் மனிதர்களால் ஜின்களை பார்க்க முடியாது. ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்துல கூட சொல்லுவான், இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹு. கெட்ட ஜின்கள், கெட்ட ஷைத்தான்கள் அது மனிதர்களை பார்க்கும், ஆனால் மனிதர்களால் அதை பார்க்க முடியாது என்பதை ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். இன்னொரு இடத்திலே ஜின்கள் சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ஜின்கள் சொல்லுமா, வா அன்னா மின்னல் மினசாலிஹூன வ மின்னா தூன தாலிக. ஜின்களாக எங்களிடத்துல நல்லவர்களும் இருக்கிறோம், கெட்டவர்களும் இருக்கிறோம் என்று ஜின்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ரபுல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அப்ப நல்ல ஜின்கள் என்பது மனிதர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும், அது பயனளிக்கும், அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் இழுக்கும் என்பதை இமாம்கள் சொல்லித்தர்றாங்க. ஒரு முறை உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல ஹுத்பா மேடையில் உட்காந்து ஹுத்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலான்கு ஹுத்பா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அஃபீக்கும் சவ்வாதிபுல் காரபுன்னு சொன்னாங்க. உங்கள்ல சவ்வாதுன்னு யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. பின்னாடி இருந்து கை தூக்குனாங்க அந்த சஹாபி, நான் தான் சவ்வாது. முன்னாடி வாங்கிட்டு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, ஹுத்பா மேடையில் உட்காந்துக்கிட்டு இந்த சவாத் அலி அல்லாஹு தஆலாவுக்கு அவங்க இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு, ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த வரலாறு, நீங்க சொல்லுங்க மக்களுக்கு. சவாத் அலி அல்லாஹு தஆலாவுக்கு அவரிடத்திலே உமர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு சொல்றாங்க. அப்ப சவாத் அலி அல்லாஹு தஆலாவுக்கு சொல்றாங்க, நான் ஒரு இந்தியாவை சார்ந்தவன், நான் இந்தியா நாட்டை பிறந்து இந்தியா நாட்டில் வளர்ந்தேன், எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், ஒரு ஃப்ரெண்டு, அவர் யாரு, நான் ஜின்னு, ஒரு ஜின்னு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் எப்போ பார்த்தாலும், பகலில் பார்த்தாலும் சரி, இரவில் பார்த்தாலும் சரி, என்னிடத்துல ஒரு விஷயத்தை ரொம்ப சொல்லி வலியுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னா, இன்றைய காலத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், இன்றைய காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கையிலே சோபனம் வர வேண்டும் என்று சொன்னால், மதீனா முனவ்வராவிலே ஒரு நபி இருக்கிறார், அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே அந்த ஜின் என்னை வலியுறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஜின்னுடைய சொல்லை கேட்டு நான் மதீனத்துல் முனவ்வராவிற்கு நடைபயணமாக சென்றேன், நீண்ட காலங்களாக பயணம் சென்றேன். பயணம் சென்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். பார்த்த உடனே மர்ஹபம் பிக்க யா சவ்வாதி இப்னு காரப் கத் அலிம்னா மா ஜாஅ பிக்க. சவ்வாதே, வருக வருக என்று வரவேற்று விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை இங்கு கொண்டு வரக்கூடிய விஷயம் என்னவென்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று கண்ணனை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே நான் கரத்தை பிரித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஈமானை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு நுழைந்த பிறகு ஒரு நீண்ட ஒரு கவிதையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே படித்தேன். நாயகம், யா ரசூலல்லா, உங்களிடத்திலே நான் கவிதையை கொண்டு வந்திருக்கேன் நாயகம் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே, பாடுங்கள் யா சவ்வாத் என்று சொன்னார்கள். நீண்ட கவிதையை படித்துக் கொண்டே இந்த சவ்வாத் அலி அல்லாஹு தஆலாவும் கடைசியில் இப்படி முடிப்பார்கள், வ குன்லி ஸஃபீகன் யௌம லா து ஸஃபாஅதி சிவாக பிமன் கன் சவ்வாதி பின் காரப். நாயகமே, யா ரசூலல்லா, யாரும் யாருக்கும் உதவ முடியாத அந்த நேரத்திலே, யாரும் யாருக்கும் பிரயோஜனம் அளிக்க முடியாத மறுமை நாளிலே உங்களுடைய சஃபாத் எனக்கு வேண்டும் நாயகமே என்று சொன்னபோது, வலைக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா நவாஜிதஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடவாப்பை தெரியும் அளவிற்கு சிரித்து விட்டு, அஃலஹத்த யா ஸஃபாத், அஃலஹத்த யா ஸஃபாத், ஸஃபாதே, நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தை இமாம்கள் முடிக்கின்ற போது சொல்லுகிறார்கள். ஒரு சாதாரண மனிதரை, இந்தியாவிலே பிறந்த ஒரு மனிதரை மதீனா முனவ்வராவிற்கு செல்ல வைத்து, கண்ணனி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வைத்து ஒரு சஹாபியாக மாற்றியது ஒரு ஜின் என்பதை கூறி காட்டுவார்கள். அப்ப ஜின் என்பது மனிதர்களை நல்லவர்களாகவும் புனிதர்களாகவும் மாற்றும் என்பதை உலமாக்கள் சொல்லித்தர்றாங்க. அதே மாதிரி ஜின்கள் மனிதர்களுக்கு தொந்தரவும் செய்யும். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஜின்களை பற்றி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, ஜின்களுக்கு மனிதர்களை பிடிக்கும். எதனால பிடிக்கும்னு சொன்னா, சிலர் அழகா இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு மோகத்துல ஜின்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஜின்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா அதுவும் ஜின்னுக்கு பிடிக்கும். பிடிக்கும்னா வேற மாதிரி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தாபீன்கள் வரலாறு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா, ஒரு தாபின் ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பாம்பு இருந்திருக்கு. அந்த பாம்பை கையில் வச்சிருந்த பாத்திரத்தை கொண்டு அடிச்சுட்டாங்க. வித்தியாசமான பாம்பு, அடித்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க.
புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தால் ஒரு பெரிய கூட்டமே, கதவை அடித்தா எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ அப்படி ஒரு சத்தம் வெளியே, ஒரு கூட்டமே நின்று கதவை அடித்தா என்ன சத்தமோ அந்த சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா ஒருத்தர் தான் நிற்கிறாரு, ஆனால் சத்தம் ஒரு கூட்டத்திலேருந்து வர்ற சத்தம் கேட்குது. எங்கள் யாருங்க நீங்கள்னு கேட்குறாங்க. நேற்று நீங்கள் ஒரு பாம்பு அடிச்சிங்கல்ல, அந்த பாம்பு யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பையத்து பெற்ற ஒரு ஜின்ல உள்ள ஒரு ஜின்னை தான் நீங்கள் அடிச்சிட்டீங்கன்று அந்த மனுஷர் சொன்னார். அப்போ ஜின்கள் என்பது எல்லா ஒரு விதத்திலையும் மாறும், மனுஷனாக கூட மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த புராக்கா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி இருந்தாங்க, ஒரு தோட்டத்தில் ஒரு கெட்ட ஜின் இருந்துச்சான். அந்த ஜின் என்ன செய்யுமா, சஹாபாக்களுடைய சபைகளில் எந்த சஹாபி வரலையோ அந்த சஹாபி மாறி இவ மாறிடுறது. மாறிட்டு வந்து யோசனை சொல்றது, ஒரு தப்பான யோசனை சொல்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னா அந்த ஜின்னு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி கூட சொல்லுவாங்க. அப்போ ஜின்கள் என்பது எல்லா விதத்திலையும் மாறும். அதே மாதிரி ஜின்கள் திருமணமும் முடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை மாதிரி திருமணம் முடிக்கும், குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கிறோம், பெண்கள் மேலே ஒரு விதமான ஆசைகள் இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். ரபுல் ஆலமீன் ஹூரிலிங்களை பற்றி சொல்லும்போது, ஹூரிலிங்கள் என்பவர்கள் மனிதர்களாலும் சரி ஜிங்களாலும் சரி தீண்டாமல் நாம் அவர்களை பரிசுத்தமாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் குர்ஆனில். அப்போ ஜிங்கள் என்பது இந்த மாதிரி ஒரு ஆசைகள் உள்ள ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்பதையும் உலமாக்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த ஜின்கள் நமக்கு தீங்களிக்குமா? தீங்கு தருகின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கெட்ட ஜின்னு இருக்குது, நல்ல ஜின்னு இருக்குது. நல்ல ஜின்னு அது ஒன்னது வேலை ஒன்று போயிடும். இந்த கெட்ட ஜின்கள் மனிதர்களை தீண்டுகின்ற போது என்ன செய்ய வேண்டும்? ஒரு சஹாபி வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட. யார் ரசூலுல்லாஹ், உடம்பு பயங்கரமா வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னே தெரியல நாயகமே, எவ்வளவோ மருந்து செஞ்சு எவ்வளவோ மருந்து வச்சு பார்த்துட்டேன், வித்தியாசமான வலியா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கருமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஜின்னு அடிச்சிருக்கு, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பிஸ்மில்லா சொல்லுங்க. பிஸ்மில்லா சொல்லிட்டு அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை 7 தடவை சொல்லி நீங்க அந்த இடத்துல தேய்ச்சிங்கன்னு சொன்னா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சஹாபி அதே மாதிரி ஓதுனாங்க. ஓதிட்டு சொல்றாங்க, ஃபகுல்து, நான் அப்படி ஓதினேன், வ சிஃபா அனி எல்லா, அல்லாஹ் தஆலா எனக்கு சிஃபாவை கொடுத்தான் என்பதை அந்த சஹாபி சொல்லக்கூடிய ஹதீஸை உலமாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்போ ஜின்கள் என்பது மனிதர்களுக்கு இடையூறு தரும், ஆனால் இபாதத்துகள் அதிகமாக செய்கின்ற போது, வணக்க வழிபாடுகளை ஒரு மனிதன் அதிகமாக செய்கின்ற போது ஜின்கள் அவர்களை பாதுகாக்கும் என்பதையும் உலமாக்கள் சொல்லி தர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துல ஒரு அம்மா வந்தாங்க, அமீர் முமின் அவர்களை என்னுடைய கணவரை காணோம், 2 நாளா வருவார்னு பார்த்தேன், எப்படி காணா, எங்க போனார்னு சொல்லி, எங்க போனாலும் சொல்லிட்டு போவாரு, காணோம் அவர் அப்படின்னு சொன்னவொன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா வர்றாரான்னு பாருங்கன்று உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க. ரொம்ப நாளா ஆயிடுச்சு, எந்த அளவுக்குன்னா உறவை பிரித்து வச்சுட்டாங்க. உமர் அலி இல்லாத தாலான்னு சொல்லாமல் எங்கேயும் போயிட்டாரு போல தெரிஞ்சு உறவை பிரிச்சுட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சஹாபி வந்தாங்க, வந்த உடனே உமர் அலி கேட்குறாங்க, எங்கெங்கே போனீங்க, உங்கள் மனைவியை உறவை வச்சுனா பிரித்து விட்டுட்டாலே எங்கே போனேன் கேட்கும்போது, எங்கே போனதே தெரியல, ஜின்கள் என்ன தூக்கிட்டு போயிருச்சுன்ட்டு, ஜின்னு தூக்கிட்டு போய் என்னை வச்சு என்னென்னமோ சேர்த்தையெல்லாம் செஞ்சிச்சு, ஒரு நல்ல ஜின்னு தான் என்னை கொண்டுட்டு வந்து இங்கே விட்டுருச்சுன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்லுவாங்க. அப்போ இபாதத்துகளை அதிகமாக செய்கின்ற போது, நல்ல உள்ளங்களோடு இருக்கின்ற போது நல்ல ஜின்கள் உதவி செய்யும் என்பதையும் இமாமுகள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதி அதிகமாக உடம்புல ஊதிக்கிட்டீங்கன்னு சொன்னா கெட்ட ஜின்களுடைய பாதுகாப்பு, கெட்ட ஜின்களுக்கு எந்த தொந்தரவும் உங்களுக்கு தராதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த வீட்டில் பக்ரா சூரா ஓதப்படுகிறதோ வீட்டுக்குள்ளேருந்து கெட்ட ஜின்கள் இருந்தாலும் சரி, கெட்ட சைத்தான்கள் இருந்தாலும் சரி வெளியேறிடும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த விஷயங்களை செய்கின்ற போது கெட்ட ஜின்களாக இருந்தாலும் சரி, கெட்ட சைத்தான்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அதிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பான் என்பதை கண்மணியாயின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே இருந்து இமாம்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தர்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய காலத்திலே கெட்ட ஜின்கள் கெட்ட மனிதர்களுடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹு தஆலாவை பாதுகாத்து நல்ல மனிதர்கள் நல்ல ஜின்கள் நல்ல மலக்குமாருடைய தொடர்பை அல்லாஹு தஆலாவுக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.